ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திரனோட காலத்துல தான் சோழ தேசம் புகழின் உச்சத்தை அடைஞ்சிருந்தது. அதற்கு முந்தைய காலத்துல சோழர்கள் அவங்க ராஜ்ய விஸ்தரிப்புக்காக ஏகப்பட்ட போர்களை நடத்தியிருந்தாங்க. அந்த சமயம் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடுவுல கடும் போர் நடந்தது. சோழர்களோட முதன்மையான எதிரிகள் பாண்டியர்களா இருந்தாங்க. கிமு 910 நடந்த போர்ல ஆதித்த சோழன் முதலாம் நரசிம்ம பாண்டியனை வென்று மதுரையை விட்டு துரத்துறாரு. அந்த அவமானத்திற்கு பழி தீர்க்க முதலாம் நரசிம்ம பாண்டியனின் மகன் வீரபாண்டியன் நினைச்சாரு. அதனால சிங்கள மன்னன் கிட்ட உதவி கேட்டு ஒரு மாபெரும் படையோட சோழர்களை எதிர்த்து படையெடுத்தாரு. அந்த சமயம் தஞ்சையை ஆண்டது முதலாம் பராந்தக சோழன். அவருக்கு பிறந்த மூர்த்த மகன் தான் உத்தமசீலி. சோழர்களின் படை உத்தமசீலியின் தலைமையில பாண்டியர்களை எதிர்த்து போரிட தயாரானது. சேவலூர்ங்கிற இடத்துல போர் ஆரம்பமானது. போர்ல 4 சோழர்களின் கை ஓங்கி இருந்தது. இதற்கு முக்கியமான காரணம் உத்தமசீலியின் வீரமும் போர் புரியும் திறனும் தன் வீரர்களை வழி நடத்துற முறையும்தான். அது மட்டும் இல்லாம சோழர்கள் கிட்ட சிறந்த அமைச்சர்களும் சிறந்த வகையில யூகம் அமைக்கக்கூடிய வல்லுநர்களும் இருந்தாங்க. அன்னைக்கு யுத்தத்தோட கடைசி நாள். முக்கால்வாசி பாண்டிய படைகளை சோழர்கள் சிறைபிடிச்சிட்டாங்க. மிச்சம் இருந்த படை வீரர்களை பிடிக்க சோழ அமைச்சர் தலைமையில ஒரு படை அமைக்கப்பட்டது. உத்தமசீலியோ அவருக்கு நம்பகமான பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் யானைப்பாகனோட வீரபாண்டியனை தேடி போனார். இறுதியில வீரபாண்டியன் இருந்த இடத்தை கண்டுபிடிச்சாரு உத்தமசீலி. தன் யானை மீது இருந்து இறங்கினாரு. இருவருக்கும் இடையேயான சண்டை ஆரம்பமானது. இருவருமே சமபலம் வாய்ந்தவர்கள், பல போர்க்களம் கண்ட வீரர்கள். அதனால ரெண்டு பேருமே சமமா சண்டை போட்டாங்க. போர்க்களத்துல அனல் பறந்தது. ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்க்க ரெண்டு பலம் வாய்ந்த யானைகள் சண்டை போடுற மாதிரி இருந்தது. வீரபாண்டியனின் ஒவ்வொரு நகர்வும் வஞ்சம் நிறைந்ததாகவும் பழிவாங்கும் எண்ணம் இருந்ததால மூர்கமாகவும் இருந்தது. அதே சமயம் உத்தமசீலியின் நகர்வோ தெளிவானதா முறையா இருந்தது. உத்தமசீலியின் தெளிவும் நேர்மையான நகர்வும் அவர் வீரபாண்டியனை வெற்றி அடைய சாதகமா இருந்தது. இறுதியில உத்தமசீலியின் கை ஓங்கி இருந்தது. வீரபாண்டியன் குருதி வெள்ளத்துல இருந்தார். உத்தமசீலி தோல்வியடைந்த வீரபாண்டியனை கைது செய்யுமாறு தன் பாகன் மலையனை அழைத்தாரு. மலையனுக்கு முன்னாடி கூட இருந்த இன்னொரு வீரன் ஓடி வந்து வீரபாண்டியனை தட்டி தூக்குனாரு. திரும்பி பார்த்த போது மலையனை யாரோ தாக்கி இருந்தாங்க. வீரபாண்டியன் அந்த வீரனை பார்த்து ரவிதாசான்னு கூப்பிட்டாரு. இந்த ரவிதாசன் தான் ஆதித்த கரிகாலனை கொன்னது. வீரபாண்டியனின் சதிப்படி ரவிதாசன் உத்தமசீலியின் படையில சேர்ந்து அவருக்கு மிகவும் நெருக்கமா இருந்து நம்பிக்கைக்குரியவரா ஆறாரு. இவங்க சண்டையிட்ட நேரம் ரவிதாசன் சோழர் படைய திசை மாற்றி வேறு பக்கமா அனுப்புறாரு. நடப்பதையெல்லாம் உத்தமசீலி யூகிக்கிற நேரம் வீரபாண்டியனின் வாள் உத்தமசீலியின் கழுத்துல பாய்ந்தது. உத்தமசீலியின் தலை தனியா உடல் தனியா கிடக்க அவர் தலையை வீரபாண்டியன் கையில் எடுத்து தானே சோழர் தலை கொண்ட வீரபாண்டியன்னு அடைமொழிய சேர்த்துக்கிறாரு. தஞ்சையில உத்தமசீலியின் வெற்றியை கொண்டாடவும் அவர் திருமண விழாவுக்காகவும் தஞ்சை திருவிழா கோலம் பூண்டிருந்தது. உத்தமசீலியின் இறப்பு செய்தி இடியா விழுந்தது. இந்த துரோக செய்தி கேட்டு சோழர்கள் கடும் கோபத்துல இருந்தாங்க. வீரபாண்டியனை யாரு பழி வாங்கறதுன்னு காத்துட்டு இருந்தாங்க. முதலாம் பராந்தகனுக்கு பிறகு அரியணை ஏறிய யாருமே நீண்ட நாள் அரசர் பதவியில இருக்கல. எல்லோரும் சீக்கிரமா இறந்துடுறாங்க. அப்பதான் சுந்தர சோழர் அரசரா பதவி ஏற்றாரு. அவர் பதவி ஏற்றதுமே வீரபாண்டியனை எதிர்த்து படையெடுத்தாரு. ஆனா வீரபாண்டியன் காட்டுக்குள்ள தப்பி ஓடியதால வீரபாண்டியனை சுரம் இறக்கின பெருமாள்னு பட்டம் மட்டும் கொண்டாரு. யாருதான் வீரபாண்டியனை பழி தீக்கிறதுன்னு சோழர்களும் சோழ நாட்டு மக்களும் காத்திருந்த போது சுந்தர சோழருக்கு ஒரு ஆண் குழந்தை பழையாறையில பிறந்தது. அந்த குழந்தை தான் வீரபாண்டியனை பழி தீர்க்க பிறந்த குழந்தைன்னு சோழ மக்கள் எல்லாம் கொண்டாடினாங்க. திருக்கோவிலூர் மலையமான் அந்த குழந்தை ராஜாதித்தரின் வீரமும் கரிகாலரின் விவேகமும் ஒன்றிணைந்திருக்க அந்த குழந்தைக்கு ஆதித்த கரிகாலன்னு பெயரிட்டார். அந்த நாள் சோழ வம்சத்தின் புகழையும் வீரத்தையும் நிலைநாட்ட ஆதித்த கரிகாலர் சோழ மண்ணில் பிறந்தார். மீண்டும் ஒரு வரலாற்று தொகுப்புடன் சந்திக்கும் வரை தேடல் இனிதே தொடரும்.